சிவா எனவே திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து நாற்பத்தி ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் நானும் சுகவடிவாய் நண்ணினேன் நின் அருளால் வானும் சுகவடிவாய் மன்னிற்றி வானும் சுகரூபம் அன்று மனம் தோற்று அநிலம் போலும் அகரூபம் அட்டே அது இன்றைய பாடல் வந்து நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஆசிரியர் அதாவது நம்ம குருநாதர் ஒரு மாணவனாக இருந்து அவருடைய அனுபவத்தை எடுத்து சொல்லுவது போலவும் அதற்கு குருநாதர் ஒரு தெளிவு கொடுப்பது போலவும் அமைத்துக் கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு பாடல் நம்ம குரு முதல்வருக்கு பெருமானே குருநாதராக வந்து அருளி செய்து அந்த சிவபோகம் என்று சொல்லப்படுகின்ற அனுபவத்தை நிலையான அனுபவத்தை கொடுத்த பிறகு அது எப்படி இருந்தது என்பதை முதல் இரண்டு மேற்சொன்ன நிறைய பாடல்களில் நாம் பார்த்தோம் அதை அப்படியே இந்த முதல் இரண்டு வரிகளில் நம்மளுக்கு வைக்கிறார் ஆசிரியர் என்னென்னா நானும் சுகவடிவாய் நண்ணினேன் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு சாமி அப்படின்னா உங்களுடைய திருவருள் காரணமாக நானும் இன்ப வடிவா வடிவமாகவே இருக்க ஆரம்பித்து விட்டேன் ஏன்னா சத்து சித்து ஆனந்தன் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானின் திருவடியை அடைந்த பிறகு ஒரு உயிர் அதுவும் இன்ப வடிவமாகத்தான் இருக்கும் என்பதனால அந்த அனுபவத்தை பிரதிபலிக்கின்றார் நானும் சுகவடிவமாய் நண்ணினேன் நான் இந்த நான் என்று சொல்லப்படுகின்ற உயிர் ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றது அது மட்டும் இல்ல வானும் சுகவடிவாய் மன்னிற்றே இந்த தனுகரண கரண போகம் அனைத்தும் சுகவடிவமாக எனக்கு தெரிய விட்டது ஏன் அப்படின்னா எல்லாமே சிவம் என்று பார்த்த பிறகு நமக்கு அதில் ஏற்றத்தாழ்வோ வழிகளோ இன்பங்களோ தனியாக கிடையாது அதாவது உலகியல் இன்பங்களோ கிடையாது அதனால தான் இங்கே பாருங்கள் நின் அருளால் நானும் வடிவா வடிவாய் நன்னிற்றே நின் அருளால் வானும் சுகவடிவாய் மன்னிற்றே இதை வந்து அந்த நின் அருளால் அப்படின்னு சொல்கிறத வந்து முதல் இரண்டு சொற்றொடர்களுக்கு முன்னாலேயே நாம வச்சுக்கணும் கொண்டு கூட்டிக்கிட்டால் இதோடைய பொருள் இன்னும் அற்புதமாக நமக்கு புரியும் பெருமானின் திருவருள் காரணமாக நான் சுகவடிவமாக மாறிவிட்டேன் பெருமானின் திருவடி திருவருள் காரணமாக தனுகரண புவனபோகம் அனைத்துமே சுகவடிவமாக மாறிவிட்டது என்று சொல்லுகின்றார் ஆசிரியர் அதாவது நாம ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் மனநிலையில் இருந்தோம்னா நம்மை சுற்றி நடக்கிற எல்லாமே இன்பமாக தெரியும் இன்றைக்கே நாம் அதை பார்க்க முடியும் இல்லையா அதே மாதிரி நாம ஒரு சோகத்துல இருந்தோம்னா நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே நமக்கு கோபத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்துவதாகவே அமையும் அப்போ இந்த மனநிலை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உலகியலுக்கே அப்போ அருளியல் என்று சொல்லியாச்சுன்னா பெருமானின் திருவடி இன்பம் என்று சொல்லப்படுகின்ற நிலையான இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு உயிர் எப்படிப்பட்ட ஒரு ஆனந்த நிலையில் இருக்கும் என்பதை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது அதை சொன்ன உடனே குருநாதர் வந்து அதற்கு பதில் சொல்றார் பாருங்க வானம் சுபரூ சுகரூபம் அன்று இந்த தனுக்கரண புவன போகம் என்று சொல்லப்படுவது அனைத்தும் சடம் அது வந்து சுகரூபமாக இருக்காதுப்பா அப்படின்னு தெளிவு கொடுக்குறாரு மாணவருக்கு ஏன் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம் நம்மை சுத்தி இருக்கும் அனைத்துமே இன்ப வடிவாக இருக்கு அப்படின்னு சொன்னால் வாசனாமலம் காரணமாக மீண்டும் இந்த உலகியலில் அழுந்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதனால தான் அதை சொல்கிறாரு இல்லை இந்த தனுக்கரண போகத்தில் வந்து எந்த ஒரு சுகமும் துக்கமும் தனியாக கிடையாது அது உயிரின் அனுபவத்திற்கேற்பதான் அதில் அது தொழில் படும் என்பதை திருப்பியும் சொல்லிட்டு அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு பாருங்க எது போல அப்படின்னா மனம் தோற்று அனிலம் போலும் ஒரு பூ இருக்கு அந்த பூக்கு மேலே வீசி வருகின்ற காற்று அந்த பூவின் நறுமணத்தை எடுத்துக்கொண்டு வருவது போல என்று சொல்லுகின்றார் இது உலகியலுக்கான அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கும் நாம் பார்க்குறோம் ஒரு சாக்கடை இருந்துச்சுன்னா அந்த சாக்கடைக்கு மேலோட வர்ற காற்று வந்து துர்நாற்றத்தோட தான் வரும் நல்ல பூஞ்சோலை இருந்தது அப்படின்னா அந்த மனமான காற்று தான் அந்த இடத்துல வீசும் ஏன் அப்படின்னா காற்றுக்கு என்று தனியாக ஒரு மனம் கிடையாது ஆனால் அந்த எங்கே இருக்கின்றதோ அந்த மனத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றது அதோடைய குணத்தை பற்றி நிற்கின்றது அதை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள் மனம் தோற்று அநிலம் போல அநிலம் என்றால் காற்று அனிலம் போலு போலும் உன் அகரூபம் அட்டே அது உன்னுடைய இதுவும் அதே தான் உன்னுடைய நிலைப்பாடும் அதே தான் என்ன அப்படின்னா உன்னுடைய தனுக்கரண புவனபோகம் உன்னுடைய கருவி கருவிகரணங்கள் உன்னுடைய இந்த உடல் என்று சொல்லப்படுகின்ற அனைத்துமே நீ பெருமானை அடைந்ததனால் அது இன்ப வடிவமாக இருக்கின்றதே ஒழிய அதற்கு என்று தனியாக இன்பமோ துன்பமோ கிடையாது ஏன் அப்படின்னா நாம் ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம் முப்பத்தாறு கருவிகளும் சடம் என்பது முப்பத்தாறு கருவிகளும் அதாவது இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவம் ஏழு வித்யா தத்துவம் ஐந்து சிவ தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்துமே சடம் உயிர் அதை பற்றி நிற்கும்போது நம் வினைக்கு ஏற்ப அதில் இருந்து இன்பமோ துன்பமோ அனுபவங்கள் நமக்கு வந்து சேரும் ஆக கருவிகரணங்கள்னாலேயோ அல்லது தத்துவ கூட்டத்தினாலேயோ நமக்கு இன்பமோ துன்பமோ வருகின்றது அப்படின்னா அது உண்மை இல்லை என்பதை ஆசிரியருக்கு நம்ம குருநாதர் வந்து அற்புதமாக எடுத்து சொல்லுகின்றார் இங்கே வந்து நாம ஏன் வந்து குருநாதர் அப்படின்னு சொல்லாம ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியை வேறுபடுத்துறதுக்காகத்தான் ஒரு மாணவனாக இருந்து நமக்கு குரு முதல்வர் அதாவது நம்மளுடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் அவர்கள் ஒரு மாணவனாக இருந்து இந்த பாடல்களை நமக்கு அருளி செய்கின்றார் அப்ப அவருடைய குருநாதர் என்பவர் தான் அதாவது கைலஞான பிரகாசர் தான் இந்த அனுபவத்தை நம்ம குருநாதருக்கு கொடுத்தது அப்ப குருநாதர் என்று சொல்லியாச்சுன்னா அங்க ஒரு குழப்பம் வரும் அதனாலதான் நாம ஆசிரியர் என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்துறோம் ஆனால் ஆசிரியர் என்று சொல்லப்படுவது நம்மளுடைய உரை தான் பொருந்துமே ஒழிய அருளாளர்களுக்கு பொருந்தாது ஆனா இந்த நூல் சிந்திக்கும் போது ஒரு மாணவனாக இருந்து அவர் அருளி செய்திருப்பதனால நாமும் ஆசிரியர் என்றே அழைக்கின்றோம் ஆனால் உண்மையில் பாத்தீங்கன்னா இவர் வெறும் ஆசிரியர் இல்லை குரு முதல்வர் என்பதை நாம் நினைவில் கொண்டு இந்த பாடல்களை படிக்கும்போது இது ஒவ்வொரு பாடலும் நமக்கு உபதேசமாகவே தெரியும் தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் இந்த சிவபோகசாரத்தோடைய அந்த நூலுடைய ஒரு சிறப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக நமக்கு வந்து மிக அழகான ஒரு பாடல் நமக்கு இந்த நாற்பத்தி ஏழாவது பாடல் நினைவுபடுத்துறது எது அப்படின்னாக்கா திரு அங்கமாலை திரு அங்கமாலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கத்தையும் அப்பர் பெருமான் சொல்லிட்டு சொல்லுவாரு இந்த பாகத்தினால இந்த ஒரு பொலனால் என்ன பலன் என்பதை அவர் சொல்லுவார் கண்கள்னால என்ன பலன் காதுனால் என்ன பலன் கைகள்னால என்ன பலன் கால்கள்னால என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருப்பார் இன்றைக்கி இந்த உடலை வச்சு நாம் எத்தனையோ அவச்செயல்களை செய்கின்றோம் ஆனால் உண்மையில் நம்மளுடைய உண்மையான ஒரு நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அது அனைத்துமே சிவச்செயலாக மாற வேண்டும் இந்த வாயால் நாம் பேசுகிறோம் பேசுறது எதை பற்றி பேசினா நல்லது சிவபெருமானை பற்றி பேசினா நல்லது கண்கள் எதை எதையோ பார்க்குது ஆனால் பெருமானை மட்டுமே பார்க்கக்கூடிய கண்களாக இது மாற வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற எதையுமே பார்க்காம கோயில்லேயே போய் உட்காரணுமான்னா கிடையாது நம்மளுடைய ஆனாயநாயனார் பண்ணா மாதிரி எதை பார்த்தாலும் சிவபெருமானாக தெரிய வேண்டும் ஒரு செடியை பார்த்தாலும் கல்லை பார்த்தாலும் மலையை பார்த்தாலும் வீடை பார்த்தாலும் ஏன் ஒரு மனிதனை பார்த்தாலுமே மனித ஆக்கை கூட சிவலிங்கமாக தெரிய வேண்டும் அப்படி ஒரு நிலைப்பாடு அப்படி ஒரு பக்குவ நிலையைத்தான் பெருமான் நமக்கு கொடுக்க வேண்டும் ஆக இந்த கரணங்கள் எல்லாமே எதையெதையோ பார்த்து கொண்டிருந்தது ஆனால் அனைத்தும் சிவகரணங்களாக மாற வேண்டும் என்ன பொருள் என்றால் பார்க்கும் அனைத்தையும் நுகரும் அனைத்தையும் சிவமாக நுகர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எப்போது கிடைக்கும் என்றால் பெருமானின் கருணை நோக்கம் நம்மேன் இருந்தால்தான் அருள் வீழ்ச்சி என்று சொல்லப்படுகின்ற சத்தினி பாதம் நிகழ நிகழ நமக்கு அந்த பக்குவ நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கைவரப்பெறும் அப்போ அதற்கான முயற்சி நாம் செய்ய வேண்டும் என்றால் திருமுறைகள் ஏன்னா இசைக்கு மயங்காத உயிர்களே கிடையாது நாம் பாட பாட என்ன ஆகும் அப்படின்னா அந்த இசையில் நம் மனம் லயிக்கும் மனம் லயிக்கும்போது அப்படியே பெருமானின் திருவடியை அடைவதற்கு சுலபமான வழியாக இருக்கும் இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ நாங்கள் சினிமா பாட்டியும் கேட்கலாம் தானே இசைக்கு தானே மயங்குறோம் நாங்கள் நல்ல பக்தி பாடல்களாக உட்காந்து கேட்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் எத்தனையோ பாடல்கள் நடுவில் வந்திருக்கு நடுவிலையே போயிருக்கு காணாமலே போயிருக்கு யோசித்து பாருங்கள் ஆனால் இது அனைத்தும் மந்திர சொற் சொற்கள் நம்மளுடைய திருமுறைகள் என்று சொல்லப்படுவது பெருமானே வாக்குகளை எடுத்து கொடுத்து பாட வைத்த பதிகங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போ இதுக்கும் சாதாரணமாக எழுதுகின்ற சினிமா பாடல்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது சினிமா பாடல்கள் பக்தி பாடல்களாகவுமே இருந்தாலும் அதுவும் முதல் நிலை தான் பெருமானின் திருவடியை உணர்வதற்கான வழியாக அது அமையாது ஆனால் காழிப்பிள்ளையார் பாருங்க பெருமான் வந்து ஞானப்பால் கொடுத்து பாட சொன்னது அதே மாதிரி நம்ம அப்பர் பெருமான் சூளை கொடுத்து அதற்கு பிறகு தமக்கை மூலமாக தீக்கை பெற்று அதற்கு பிறகு பாட ஆரம்பித்தார் நம்பி ஆரூரர் பித்தான்னு நீ பாடுபா அப்படின்னு சொல்லி பெருமானே அடி எடுத்து கொடுத்தார் சேக்குழார் பெருமானுக்கும் பெருமானே உலகெலாம் என்று வாக்கு எடுத்து கொடுக்க அவர் அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார் அப்ப ஒவ்வொரு பதிகங்களையும் நாம் எடுத்து பார்க்கும்போது அனைத்தும் அருள் வாக்கு அதை நாம் ஓதி வர வர நமக்கு பெருமானின் திருவடி இன்பத்தை அடைவது மிகச் சுலபமான ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் வேண்டாம் அற்புதமான ஒரு பாடல் இன்றைய சிந்தனை நமக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ சிவன் திருச்சிற்றம்பலம்